என்று ஒரு இனம் தன்னோடு தன் நிலையோடு தம் மக்களோடு தம் கலாச்சாரத்தோடு மட்டும் இல்லாமல் உலகிற்கான பாதையாக மாறுகிறதோ அப்பொழுதில் இருந்தே அது வரலாற்றின் பாதைகளில் இருந்து வழுக்காமல் இருக்கிறது. மாசுபடாத இயற்கை காலத்தில், அதாவது சங்க காலத்தில், உள்ளூர் மக்கள் குறித்து சிந்தித்தும் உலக மக்கள் குறித்து உரக்க சிந்தித்தும் வாழ்ந்து வந்தது நம் தமிழ். அறிஞர்கள், சித்தர்கள், புலவர்கள், கவிஞர்கள் வழியே ஈராயிரம் ஆண்டுகளாக மாறி மாறி தாவி தாவி இன்று நம் உயிரில் தவழ்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழ் கடந்து வந்த பாதை உலகில் எந்த மொழியும் கடக்காத பாதை. இன்றைய சமூக வலைதளங்களிலும் சமுதாயத்திலும் தமிழுக்கு இருக்கும் இதே உச்சக்கட்ட மரியாதை புகழ் எல்லாம் கால ஓட்டத்தில் ஒவ்வொரு முறையும் முட்டி மோதி மேடு பள்ளங்களை தாண்டிதான் நம்முடன் நலமுடன் இருக்கிறது நம் தமிழ். தமிழ் பெருமையை சொல்ல ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பாடல் தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கான ஒரு பாடல். கன்னியன் பூங்குன்றனாரின் இந்த பாடல் விளக்கம் ஒன்று போதும் நம் இனம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக அறிவை எண்ணிய இனம் என்றும் உலக மக்களை பற்றி சிந்தித்த இனம் என்றும். இந்த பாடலின் பொருளை நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் நினையுங்கள், இப்பாடல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல் என்று. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் எம் ஊர், எல்லா மக்களும் எம் உறவினரே. உலக ஒற்றுமைக்கான ஒரே வரி, பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு என நாம் அனைவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் நிலை இன்றிருக்க, சங்க காலத்திலேயே உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ கூறுவது என்பது மிகச் சிறப்பான ஒன்று. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை, இது ஒரு ஆழமான வரி. நாம் செய்யும் செயலே நம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். உன் அனுமதி இல்லாமல் உன்னை யாரும் காயப்படுத்திவிட முடியாது. எல்லாம் நீயே, நன்மை செய் நன்மை அடை, தீமை செய் தீமையே உனக்கு ஆடை என ஆணித்தரமாக சொல்லும் ஒரு வரி. நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர்கள் தருவதில்லை, உனக்கான துன்பத்திற்கு காரணமான நீயே அதற்கான ஆறுதல். தவறை நீ செய்துவிட்டு துன்பத்தை நீ விளைவித்து விட்டு ஆறுதலை மட்டும் ஆலயத்தில் தேடாதீர்கள். சாதலும் புதுவது அன்றே, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை பயணத்தில் நிரந்தர ஓய்வு எனப்படும் இறப்பு ஒரு நாள் அனைவருக்கும் வரும். பிறந்த கணம் முதலே நம்மோடு சேர்ந்து நடப்பது மரணம். எனவே இறப்பு என்பது புதிதல்ல, எனவே அதை பற்றி நினைத்து நினைத்து துன்பப்பட வேண்டாம். வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, எனக்கு ஒரு கோடி கிடைத்துள்ளது, நான் மகிழ்ச்சியானவன், இறைவன் அருளால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது, இனி என் வாழ்க்கை இனிய வாழ்க்கை என்று மட்டும் என்றும் நினைக்காதீர்கள். பிறப்பு இறப்பு போல, பகல் இரவு போல இன்ப துன்பமும் உண்டு, எனவே எதிலும் அதீத மகிழ்ச்சி அடையாதீர்கள். முனிவின் இன்னா தென்றலும் இளமே, ஒருவனுக்கு துன்பம் மட்டுமே என்றும் துணையாக இருந்ததில்லை, துன்பம் மட்டுமே என் வாழ்வில் ஊறி இருக்கிறது என்று வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்காதீர்கள். எதுவும் கடந்து போகும் என்று எண்ணுங்கள். மின்னொடு வானம் தன் துளி தலையானாது, கல் பொருது மிரங்கு மல்லல் பேரியாற்று, நீர் வழிபடுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடுவும் என்பது. மழை எப்படி உருவாகின்றது என்ற ஒரு அறிவியல் கூற்றின் மூலம் ஒரு மிக பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இந்த வரிகள் யதார்த்தமாக கூறுகிறது. நீராவியாகுதல் என்ற அறிவியல் கோட்பாட்டின் மூலம் கடல் நீர் ஆவியாகி பின்னது மேகமாகி பின்னது மழையாகிறது. இவ்வாறு எப்படி மேகமானது கடல் வழியாக வந்து மழை நீரை எடுத்து செல்கின்றதோ, அதுபோல நம் வாழ்வில் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதே இயற்கை. வறண்ட ஆற்றில் உள்ள ஒரு படகை திடீர் என்று வரும் ஒரு மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படலாம். வாழ்வில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்பதே இங்கு கேள்வி. எனவே வருவதை எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராயிருங்கள். திறவோர் காட்சியில் தெளிந்தனம், மேலே சொன்ன இவற்றையெல்லாம் நல்ல நீதிநெறி அறிந்தவர்கள் சொல்லிய நூல்களில் இருந்து படித்து தெரிந்து நான் தெளிவாக இருக்கிறேன் என்கிறார் புலவர். இந்த பாடல் இவர் எழுதி 2000 ஆண்டுகள் ஆகின்றன என்றால் இவருடைய காலத்தில் எத்தகைய ஒரு நூல் இருந்திருந்தால் இவர் இப்படி எழுதியிருக்க முடியும்? தமிழனின் ஞானத்தை நினைத்து பார்க்கவே பெருமையும் பிரமிப்பும் வருகிறது. ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நம்மை விட பெரிய இடத்தில் இருப்பவர்களை நாம் தலைமையில் தூக்கி வைக்கவும் தேவையில்லை, நம்மை விட சிறியவர்களை காலில் போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. இந்த குணம்தான் வாழ்வில் கற்றவர்களுக்குரிய சிறந்த பண்பாகும். இவ்வாறு இந்த பாடல் முடிகிறது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள்,
இப்பொழுது வரை நாங்கள் சொன்ன ஒவ்வொரு வரிகளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை. ஆனால் இது இன்றைய நம்முடைய வாழ்க்கையுடன் ஒத்து போகிறது என்றால் ஒரு மிகப்பெரிய ஞான பார்வையோடு வாழ்ந்துள்ளான் தமிழன் என்பதே இங்கு உறுதியாகிறது. ஐம்பூதங்களை உருக்கி ஐம்புலன்களால் அனுபவித்து எழுதியிருக்கும் தமிழ் பாடல்களின் அர்த்தங்களை இனி நாம் வாழ்ந்து அர்த்தங்களாக்குவோம். வாழ்க தமிழ்!